அழைக்கிறான் மாதவன். சார் வணக்கம் சார். சார் எனக்கு இந்த திதி தேவதையோட ஃபோட்டோ ஃப்ரேம் எனக்கு வேணும் சார். சண்டிங் என்னால் ப்ராப்பராக பண்ணால் நான் ப்ரே பண்ணிடுவேன், பட் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது சார். ஸோ இது வச்சு நான் இப்போ கண்டினியூஸாக பூஜை பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு எந்த விஷயத்தை பற்றி அப்படின்னா, எல்லோருமே எங்கிட்ட வந்து சொல்கிறீங்க, என் குடும்பத்தில் வந்து ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது, மன வலிகளும் மன வேதனைகளும் தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றத பற்றிலாம் சொல்கிறீங்க. ஸோ ஒரு புக்கில், அதாவது அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புக்கில் ஒரு விஷயத்தை நான் படித்தேன். அந்த விஷயத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். வரும் ஏற்றுக்கொள், தரும் பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தலைப்பு. அதாவது எல்லோருமே இந்த லௌகீக வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த லௌகீக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது வந்து சும்மா சாதாரண பிரச்சனைகள் கிடையாது. எல்லோருமே வந்து மனம் அந்த அளவுக்கு பக்குவப்படக்கூடிய அளவுக்கான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோம். அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கோயில் விசேஷத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே உடம்புல வந்து வேல் குத்துவாங்க. இந்த கன்னத்தில் குத்துறது, நாக்கில் குத்துறது, அதே மாதிரி வந்து அந்த ஆணி செருப்பில் நடக்கிறது, இதெல்லாமே நடந்தாலுமே அந்த குத்துனாலுமே உடம்பு ஃபுல்லாக வேல் குத்துனாலுமே உடம்பு ஒரு பிரச்சனைக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதில்ல அவங்களுக்கு. ஏன்னா இந்த புறம் தோல் இருக்கு இல்லையா, அது வந்து பக்குவப்பட்டுருச்சு. அது பண்ணி 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 அது பக்குவப்பட்டுருச்சு. இந்த அகம் ஒன்று இருக்குல்ல, இந்த ஒரு ஒரு விஷயத்துக்கும் இந்த அகம் பாதிக்கப்படுது. இப்போ அந்த அகம் சில பிரச்சனைகளால் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது பக்குவம் பெற்றோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இந்த லௌகீக வாழ்க்கையில் தவம் எது அப்படின்னா, நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள். ஏன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், இந்த வாழ்க்கையில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒரு சுகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னா பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்து தான் ஆகும். சில கஷ்டங்களை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் நம்ம சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம அடைய முடியும். ஏன்னா சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும், சின்ன ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் சில கஷ்டங்களுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அது ஒரு சந்தோஷமாகவே ஃபீல் பண்ண முடியுமே தவிர, எப்பயுமே சந்தோஷம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா உங்களால் சத்தியமாக அது சந்தோஷம் அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது. எப்போ மன வலிகள் வேதனைகள் ரொம்ப ஜாஸ்தியாகுதோ அதுக்கப்புறம் தான் அப்பா ஓகே நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பயுமே ஒரு மனுஷன் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அவனுக்கு அது ஒரு கஷ்டமாகவே தெரியாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மாடு கன்று போட்டதான், அந்த மாடு கன்று போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதாமா, அந்த மாடு இறக்குதாமா, அதுக்கப்புறம் வீடு விழுகுதாமா, மழை அடமழை பெய்யுதாமா, மனைவி இறந்துட்டாங்கிற செய்தி வருதாமா, இந்த மாதிரி ஒரு ஒரு செய்தியும் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஒரே டைம்லேயும் மொத்த பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மனம் அந்த இடத்துல சஞ்சலப்படுமா, அந்த மனம் என்பது வருத்தப்படுமா அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா லைஃப் இது அப்படின்னு சொல்லிட்டு மனம் பக்குவம் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அங்கே வருத்தம்லாம் இருக்காது, அந்த பக்குவம் பெற்றோம். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, பட்டாதான் இவனுக்கு புத்தி வரும், பட்டாதான் இவனுக்கு அறிவு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ பட்டாதான் அறிவு வரும், கெட்டாதான் தெளிவு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ பட்டாலும் கெட்டாலும் அந்த தெளிவு அறிவு என்பது வரும்போது ஞானம் என்பது வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த ஞானம் அப்படின்றது குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் இருக்கும்போது, லௌகீக வாழ்க்கையில் இருக்கும்போது பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது அந்த பிரச்சனைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய ஞானம் என்பது மிகப்பெரிய ஒரு ஞானம். அந்த ஞானம் எதுக்குள்ளே எடுத்துகிட்டு போகும் அப்படின்னா அமைதி நிலைக்குள்ளே எடுத்துகிட்டு போகும். அப்போ அந்த ஞானம் அமைதி நிலைக்குள்ளே எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த பற்றற்ற நிலைக்குள்ளேயும் போகும், அதே மாதிரி இந்த விஷயம் என்ன இவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவு கிடைக்கும்போது இறைவனை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். அப்போ சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இங்கே வாழக்கூடிய வாழ்க்கை பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியாது. ஏன்னா மனம் என்பது அந்த விஷயத்தை இந்த விஷயத்தை நினச்சி 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 இயங்கிக்கிட்டே இருக்குது, பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டே இருக்குது, அது ஒரு பிரச்சனையாகவே பார்த்துட்ருக்கு. அப்போ எப்போ மனம் நல்ல முறையில் பக்குவப்படுதோ, இப்போ நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட பிரச்சனையாக நம்ம பார்க்குறோம் இல்லையா, இது ரொம்ப ஒரு பிரச்சனையாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவங்ககிட்ட போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுங்களேன் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போவாங்க. எப்போ அது ரெகுலர் பேசிஸில் ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அது பழக ஆரம்பிச்சிடும். இப்போ டெய்லியும் அதான் அதிலேயே கூட ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், இப்போ டெய்லியும் உங்களை வந்து தூங்கும்போது பாம்பு கடிச்சிட்டு போகுது ஆனால் நீங்கள் இறக்கலைன்னு வச்சுப்போம். இப்போ தினமும் அது ஒரு டெய்லி லைஃப்பில் ஒரு விஷயமாகவே அது நடக்கும்போது அந்த பாம்புக்கு அவர் தயாராகவே இருப்பார், அது ஒரு பிரச்சனையே தெரியாது. ஓகே இன்றைக்கும் வந்து பாம்பு கடிச்சிட்டு போக நம்ம இறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு தயார் நிலையில் இருப்பார். இதுவே அது புதிய சம்பவமாக நிகழ்துன்னா அது ஏற்றுக்காது மனம். அப்போ டெய்லி பாம்பு கொத்த போது நீங்கள் இறக்கலை அப்படின்னாலும் நாளைக்கு பாம்பு வர்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாருன்னு இன்றைக்கி பாம்பு கொத்தலை அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ அந்த தினமும் ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது, தினமும் ஒரு பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா பக்குவ நிலை தான் ஏற்படுமே தவிர நிச்சயமாக இதிலிருந்து விலகி போவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ லௌகீக வாழ்க்கை என்பது ஒரு மனிதனை இன்னும் மேல்கட்ட நிலைக்கு கூட்டிகிட்டு போகும், அதில் கிடைக்கக்கூடிய ஞானம் என்பது ரொம்ப பெரிய ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
அப்போ அந்த நேரத்துல தான் ஒரு மனுஷன் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட ரொம்ப சந்தோஷமா அனுபவிக்க ஆரம்பிப்பானா. ஏன்னா இவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சந்தோஷம் நிகழும் போது அப்பா பெரிய ரிலீஃபா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவானா. அப்போ இங்க படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் ஒரு மனிதனுடைய ஞானத்தை பெரிய லெவல்ல வளர்க்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால என்னோட குடும்ப வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, நான் டெய்லி இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றேன் அப்படின்னா சந்தோஷப்படுங்கன்றாங்க. நான் சொல்லல, அவர் சொல்றாரு, சந்தோஷப்படுங்க. ஏன்னா அதுதான் ஞானத்தோட அந்த தெளிவுக்கான வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் மிகப்பெரிய ஒரு ஞானம். அதனாலதான் வரும் ஏற்றுக்கொள் தரும் பெற்றுக்கொள் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல சில விஷயங்கள் உங்களை வந்து அடையணும் அப்படின்னா அது வந்து அடைஞ்சுதான் தீரும். வரக்கூடிய விஷயங்களை நீங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், தரக்கூடிய விஷயத்த நீங்க பெற்றுக்கிட்டு தான் ஆகணும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இங்க நீங்க சில விஷயங்களை மாற்ற முடியாது அப்படின்னா அதை மாற்ற முடியாது, அவ்வளவுதான். அப்ப இந்த வாழ்க்கையில இருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது ஞானத்திற்கான வழிபாதை தானே தவிர, இங்க உங்களை வந்து ஹோல்ட் பண்றதுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கல. இங்க எல்லாமே காம்பன்சேட் பண்றதுக்காக தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப வாழ்க்கையில இது நீங்க ஏதோ இறைவன் வந்து எனக்கு வந்து கெடுதல் பண்றாரு, கெடுதல்லாம் பண்ணல, நீங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க, அந்த விஷயம் ஒரு சரி பண்ணணும் அப்படின்னா அப்ப இந்த பிரச்சனைகளுக்குள்ள போகணும். இப்ப உடம்பு தன்னைத்தான் ரெடி பண்ணிக்கிறது. இப்ப ஃபீவர் வருது, ஏன் ஃபீவர் வருது, உள்ள ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணுதுன்னா உடம்பே ஒரு ப்ராசஸ் பண்ணுது. அப்ப உடம்பு ஒரு பிரச்சனை கொடுக்கறதுன்றதுலாம் கிடையாது, நீங்க பண்ண தப்புக்கு இது காம்பன்சேட் பண்ணி இந்த உடம்ப திரும்பவும் அந்த நிலைக்கு எடுத்துட்டு வரணும்னா அந்த சில பிரச்சனைகள் அப்படின்றத நீங்க அப்படி நினைக்கிறீங்க, அது ஒரு ப்ராசஸ்குள்ள இருக்கு. சோ இந்த ஞானம் என்பது இந்த லௌகிக வாழ்க்கையில பிரச்சனைகள் தான் மிகப்பெரிய ஒரு தவம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி தான் ஒரு மனிதன் என்பவன் ஞானத்தை அடைய முடியும். இப்போ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கெல்லாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்திருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.